Hi friends, welcome to Moni Priya Tamil Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம் அப்படினா கேபேஜ் மஞ்சூரியன். நம்ம ஹோட்டல்ஸ்ல எல்லாம் சாப்பிட்டுப்போம்ல அதே மாதிரி சூப்பரான டிஷ் இன்னைக்கு நம்ம வீட்லயே ஈஸியா பிரப்பர் பண்ணலாம். இத செஞ்சு நம்ம சாப்பிட கொடுத்தோம்னா முட்டைக்கோஸ்ல செஞ்சிருக்கோம்னு நம்ம சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு फ्लेवर ரொம்ப சேஞ்சா இருக்கும். ஈஸியா செய்யலாம். வாங்க இத எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கோஸ் மஞ்சூரியன் செய்யிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாதி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிறேன். ஒரு பல்லாரி எடுத்துக்கேன். இது மூணையும் நம்ம ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி இதை கட் பண்ணி எடுக்கணும். இதை நீள நீளமா கட் பண்ணி எடுக்கணும். இத சின்ன சின்னதா கட் பண்ணி எடுக்கணும். கேபேஜ் கேப்சிகம் ஆனியன் நல்லா ஃபைனா chop பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆனியனும் கேப்சிகமும் நமக்கு சாஸ் செய்வோம்ல அதுக்கு அப்பதான் தேவைப்படும். இப்போ அந்த கேபேஜ் மட்டும் எடுத்துட்டு இதல சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு பொருளா நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் corn flour, 3 டீஸ்பூன் மைதா. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒருவேளை அது ரொம்ப தண்ணியா வந்தது அப்படினா நம்ம அது கூட மறுபடி 1 ஸ்பூன் corn flour, 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி இத இப்ப நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு ட்ரையா இருந்துச்சு. நான் தண்ணி எதுவுமே mix பண்ணல. நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி எல்லாம் சேர்த்து பிசையும் போது தான் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்க லைட்டா பிசைஞ்சீங்கனா நமக்கு இந்த டெக்ஸ்சர் வந்து வரவே செய்யாது. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்ட்டா வரணும். நம்ம இப்போ இத எல்லாத்தையும் ஒரு குட்டி குட்டி உருண்டையா எடுத்து உருட்டி தனியா ஒரு பிளேட்ல நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி பால்ஸா ரெடி பண்ணி வச்சாச்சு. கடாய் போட்டு அதுல ஆயில் ஹீட் பண்ணிருக்கேன். இது வந்து லோ ஃபிளேம்ல லோ ஹீட்ல தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம இதை வந்து போட்டு ஒரு 2 அல்லது 3 செகண்ட் பொரிச்சுட்டு உடனே எடுத்துடணும். அதுக்கப்புறமா ஹை ஃபிளேம்ல வச்சு மறுபடி இதே பால்ஸ போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம லோ ஃபிளேம்ல இருக்கு. இத ஒண்ணொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வரும்போது நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறமா உடனே நம்ம மறுபடி நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு மறுபடியும் இத நல்ல டார்க் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கேன். இத போட்டு நல்ல டார்க் கோல்டன் கலர் வர்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஹை ஃபிளேம்ல கலர் இப்படி உடனே சேஞ்ச் ஆகும் பாருங்க. இதுதான் நமக்கு கரெக்ட் டெக்ஸ்சர். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க அழகா நமக்கு ரெடி ஆயிருச்சு எல்லா பால்ஸும். இதுல வந்து நம்ம கறி மசாலா போட்டுக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்படி விரும்பினாங்கன்னா இதாவே நம்ம கொடுக்கலாம். சாஸ்ல போட்டுதான் கொடுக்கணும்னு இல்ல. நல்ல டேஸ்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர் வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்குரிய சாஸ் ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம சாஸ் செய்யறதுக்கு கடாய் வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்தி இருக்கிறேன். அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது பூண்டு மட்டும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் கூட அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகம், இதுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் இப்படி நம்ம வேக விடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பாதி குக் ஆயிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான சாஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம்.
சோயா சாஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் ரெட் chili சாஸ் 2 ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் 2 ஸ்பூன் இது எல்லாத்தையும் இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இந்த சாஸ் வந்து இந்த கேப்சிகமோட சேர்ந்து நல்ல ஒரு फ्लेवर நமக்கு கொடுக்கும் கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து இதல போட்டுறலாம் அப்புறம் அந்த ஸ்பிரிங் ஆனியன் இருக்கல்ல அது கடச்சாலும் நம்ம இதல போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இதல நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பால்ஸ் எல்லாம் போட்டுறோம் இதல இந்த கேபேஜ் மஞ்சூரியன் வந்து நம்ம ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடணும் இல்ல ரொம்ப சிம்பிள் தான் இதே மாதிரி நம்ம வீட்ல அழகா செய்யலாம் இப்போ நமக்கு தேவையான சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிச்சு இத வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்போ நான் வேற பவுல்ல மாத்திட்டேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் சாப்பிடுற மாதிரி அதே டேஸ்ட் எல்லாம் இதல கிடைக்குது நீங்களும் இதே மாதிரி செய்ங்க நான் மேல வந்து மல்லி தழையும் ஆனியனும் போட்டு இத சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி புதிய சமையலோட மீண்டும் சந்திக்கலாம் Thank you.